நேற்று தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்துட்டு இருந்த நிலையில் எல்லா செலிப்ரிட்டிஸும் அவங்கவுங்களோட ஓட்ஸை கேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி மக்களுக்கு ஓட்டிங்கான இம்பார்ட்டன்ஸை சொல்லியிருந்தாங்க. இதில் ஒவ்வொரு செலிப்ரிட்டிஸும் வித்தியாச வித்தியாசமான என்ட்ரிஸ் கொடுத்து அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அசர வச்சுட்டு இருந்தாங்க. இதுல குக்வித் கோமாளி புகழ் அவரோட சொந்த ஊரான கடலூர் போய் ஓட் பண்ணியிருக்காரு. அங்க புகழ் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்க கூட செம்ம ஜாலியா ஒரு பைக் ரைட் போயிருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு வருது. புகழ் அங்க அவரோட ஃபேன்ஸை மீட் பண்றது, செல்ஃபி எடுக்கிறது அண்ட் பேசிக்கிறதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருக்கு. புகழ் இவ்வளோ ஜாலியா அவரோட ஃபேன்ஸை ட்ரீட் பண்றதை பார்த்தா இவங்க புகழோட ஃபேன்ஸா இல்ல ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி டவுட் கூட வருது. அந்த அளவுக்கு புகழ் அவரோட ஃபேன்ஸை ரொம்பவே சூப்பராக ட்ரீட் பண்ணுறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஜாலியான ரைட் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. புகழ் எவ்வளோ புகழ் அடைஞ்சாலும் அவரோட ஃபேன்ஸை ரொம்பவே க்ளோஸாக வச்சிருக்காரு. புகழ் அவரோட ஃபேன்ஸ் கூட போன இந்த பைக் ரைட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான சினி அப்டேட்ஸை பெற பிஹைண்ட்வுட்ஸ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதையில் அவங்க கேட்டு இன்வால்வ் ஆகிருக்காங்க, இல்லை ஜஸ்ட் ஒரு அபிப்ராயம் கேட்போம். மற்றபடி எனக்கு எப்பவுமே நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னா அது முழுக்க முழுக்க நமக்கு நம்ம என்ன டிசைட் பண்ணுறோமோ அதோட கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் நான் நம்புகிறேன் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாம் எடுத்தால் அது கடைசியில் 10 பேர் சேர்ந்து சாம்பார் வைக்கிற மாதிரி ஆகிடும். இல்லை இல்லை அப்படி இல்லை, சிலது சிலது யோசிக்கிற அளவுக்கு சில கேள்விகள் வரும். நீங்கள் சஜஷனாக கேட்க கேட்க ஆரம்பித்து பழகிட்டிங்கன்னா அப்புறம் அந்த சஜஷன்ஸ் இல்லாமல் ஒரு கதை எழுத முடியாது அப்படின்ற மாதிரி. இல்லை சஜஷன் நம்ம கேட்குறதுங்கிறது இல்லை, அவங்களே சிலது ஏதாவது இது ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க இது பிடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நம்ம பார்க்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அது அவங்கன்ட்டு இல்லை. வந்து நம்ம பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக யோசிச்சிருக்க முடியாது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது. ஒரு புதுசாக அவங்க பார்க்கும்போது அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும் அவங்களுக்கு கோணத்தில் மக்களுடைய ஒரு கோணத்தில் அவங்க கேட்குறது நிறைய விஷயம் கரெக்டாக இருக்கலாம் வந்து. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான். ஸோ அது அப்போ தான் தெரியும் நம்ம இதை யோசிக்கலையே அப்படின்ட்டு. அப்புறம் சாங்ஸ் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, அது எப்படி பிகினிங்லேருந்தே உங்களுக்கு இந்த சாங்ஸ் எழுதணும்ன்ட்டு இல்லை? அது நம்ம சில சமயம் டைம் பற்றாக்குறை காரணமாக சரி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். சில சமயம் ஒரு யுவன் எழுத சொல்லுவார், இது நீங்கள் எழுதுங்க கரெக்டாக வரும் அப்படின்ட்டு. நம்ம ஒரு படம் ஃபுல்லாக யோசித்து அதே இதில் இருக்கிறதால டக்குன்னு சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு தவிர எனக்கு நிறையா லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் தான் ரொம்ப ஆசை எனக்கு. முத்துக்குமார் ஆகட்டும் இல்லை இன்னும் இப்போ உமாதேவி நாங்கள் ஒர்க் பண்ணோம் வந்து அந்த மாதிரி நிறைய லிரிக்ஸ் ரைட்டருக்குள்ளே ஒர்க் பண்ணணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. இது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு தான் சொல்லணும் தவிர அதில் ஒரு இன்டென்ஷன். எனக்கு ரொம்ப ஒரு காதல் லிரிக் ரைட்டருக்குள்ளே ஒர்க் பண்ணுறது வந்து நம்ம நல்ல ஒரு வார்த்தைகள் வந்து விடும், அவங்களுடைய ஒரு கற்பனை வேறு மாதிரி வந்து விடும், அதெல்லாம் ரொம்ப ஆசை வந்து.